வணக்கம் அண்ட் வெல்கம் டு JFW கோல்டன் திவார். டிஎஸ்பி சார் இங்க இருக்க ரைனோ. போதும் வேற ஒண்ணுமே ஓகே. சதீஷ் நீங்க ஸ்கூல்ல படிக்கிறப்போ என்னவா இருந்தீங்க? ஸ்டூடண்டா இருந்தேன். அப்ப மத்தவங்கலாம் டீச்சரா இருந்தாங்களா? எனக்கு கத்து கொடுத்தவங்க எல்லாம் டீச்சரா தான் இருந்தாங்க. ஐயோ நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க அந்த மாதிரி கேட்டேன். மார்க் நான் மத்த சப்ஜெக்ட்ல ஆவரேஜ்னாலும் இந்த கணக்குல மட்டும் நம்ம பயங்கர ஹெல்த்தியான மார்க் தான் வாங்குறது. ஹெல்த்தினா எவ்வளவு? இதோ முட்டை. முட்டை ஹெல்தியா? ஏன் முட்டை ஹெல்தி இல்லையா? வாங்கினது முட்டை, அதுல என்ன பெருமை? ஹலோ முட்டை சாதாரணமா கலாய்ச்சிட்டீங்க. சரி ஓகே, இவ்வளவு சொல்றீங்கல்ல முட்டையை பத்தி, அப்ப முட்டையை கண்டுபிடிச்சது யாரு? கணேஷ் வெங்கட்ராம். என்னது வாழ்க்கையா? அவங்க வந்து இந்த காக்கா முட்டை படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அது நடிச்ச கதாநாயகி. இந்த முட்டை கிட்ட தான் பேசுனது. இந்த காக்கா முட்டை சொல்றதுக்காக தான் வேற ஒண்ணு. நீங்க நினைச்சீங்களா என்னடா சம்பந்தமே இல்லாம ரெண்டும் பேசுனீங்க? எஸ் சோ காக்கா முட்டை படத்தோட கதாநாயகி தான் நம்மளோட அடுத்த கோல்டன் தீவா. JFW, South India's leading women's magazine. Now read at your convenience. To subscribe to your e-copy, log on to emag.jfwonline.com. Ladies and gentlemen, let's welcome our golden diva, Aishwarya Rajesh. சதீஷ், நான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். நான் இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, லைக் எல்லார் வாழ்க்கையிலும் அம்மா எப்படி இம்பார்ட்டன்ங்கிறது. இது வந்து இவங்க ஃபேமிலிக்கும் வந்து அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நாகமணி ஆண்டி அவங்க அம்மா எங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஆக்சுவலி அவங்க வி ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இவங்க அவங்க பிரதர் நாங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்து தெரியும். அண்ட் மை மாம்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். அவங்க அப்பாவும் ஆக்சுவலி வாஸ் ஒன் ஆஃப் தி வெரி பாப்புலர் கிரேட் ஆக்டர்ஸ் ஃப்ரம் தெலுங்கு ஃபிலிம்ஸ். பட் ஹூ பாஸ்ட் அவே இன் எ வெரி ஏர்லி ஏஜ் வந்து கிட்ஸ். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க ரெண்டு பேரையும் வளர்த்து அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, இப்படியெல்லாம் இந்த ஃபேமிலி வந்து அவங்க முன்னெடுத்துட்டு வந்தாங்க, எப்படி இவங்களை வளர்த்து பேரலாக்கினாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாராட்டு நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். அண்ட் அதே மாதிரி காக்கா முட்டை படம் பார்க்கும்போது இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ் தட் ஹவ் எவர் சீன். அதில் வந்து ஐஸ்வர்யோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. And she has become a brilliant actress, and I mean the kind of films that she is doing also kandipa vandu avanga appa romba peruma paduvaru enoda daughter vandu ipdi illa pannudun solla so andha peruma padakudiya oru sila characters vandu avanga pannit irukanga. So I wish her all the best, and she will definitely make it to the topmost level in Indian film history. And Hindi la kuda oru padam pannit irukanga, so she really deserves a very big round of applause, and she deserves a big round of applause. Thank you. Ellarku vanakkam. And Devi, thank you so much Devi for that wonderful brief about me, my mom, because Devi nangala chinna vayasla irundhe theriyum. So like we have a great connect, and avanga amma kuda enga amma oda bayangara close, appa family friends basically. So thank you so much. And JFW is very very special. I would like to share a small event Devi. So when I was shooting for JFW, I got a call for my Hindi film,
saying just give us an audition for this film appointment. So Kunal was shooting for me. Appa na sonna, he asked me who is the hero. Appa Arjun Rampal appdin sonna. Arjun Rampal oda appa next cover shoot pannidala. That's a very nice memory for me because while shooting for this particular magazine I got to act in a Hindi film appdinradhu. Thank you so much and all the divas inga vandirukkaranga ellarkume I would like to congratulate and wish you all the luck and success and keep rocking. Thank you. Thank you, Aishwarya. எனக்கு உங்ககிட்ட கேட்கணுன்ற இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு. இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து காமனா என்னன்னா, சினிமால ஒரு ரூல் புக் மாதிரி சமீப காலகட்டம் வரைக்கும் இருந்துச்சு. இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் சினிமாவில் வர முடியும், சோ மெனி திங்ஸ் லைக் தட். நீங்க அந்த பேரியர்ஸ் எல்லாத்தையும் உடைச்சவங்க. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க ஒரு யூத் ஐகானா, ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா, பல பெண்களுக்கு எனக்கும் சினிமாவுக்கு வரணும், எனக்கும் ஒரு ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க. அப்படி ஆசைப்படுற அஸ்பைரிங் கேர்ள்ஸ் ஹூ வாண்ட் டு பிகம் ஹீரோயின்ஸ், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னு நினைக்கிற விட, நான் சினிமாக்கு வரும்போது நான் என்னோட லைஃபை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணதை விட என்னை வந்து நீ வந்து கண்டிப்பாக ஹீரோயின் ஆகவே முடியாது, ஃபர்ஸ்ட் திங். அண்ட் யூ கேனாட், மேபி யூ கேன் பிகம் ஒரு ஃப்ரெண்ட் ரோல் பண்ணலாம், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணலாம், ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட பண்ணலாம் அப்படின்ற பெரிய பெரிய டைரக்டர்ஸ் என்கிட்ட சொல்கிற விஷயம் நிறைய இருக்குது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரூவ் தட். அண்ட் அந்த ஒரு இதுதான் என்னோடக்குள்ளே இருந்தது. அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அது நம்ம கரெக்டாக கூட்டிகிட்டு வந்தாலே ஐ திங்க் யூ கேன் அச்சீவ் கிரேட் திங்ஸ் இன் யுவர் லைஃப் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் ஐஸ்வர்யா, ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ப்ரௌடாக, ரொம்ப பெருமையாக வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க உங்கள் அம்மா. உங்களோட வெற்றிகளை பார்த்து இந்த வெற்றி மேலும் மேலும் தொடரட்டும். தேங்க்யூ.